ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேட்டைக்காளி சீசன் 1 எபிசோடு 3 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு எபிசோடாக ரிலீஸ் ஆகுது அஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில். ஸோ இதோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ராஜ்குமார் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த வெப்சீரிஸை. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷோ ரன்னர் பார்த்தீங்கன்னா இவர் வெற்றிமாறன் தான் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக இதில் வந்து கதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடு வந்து இந்த கதைக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வருது இந்த தேர்ட் எபிசோடு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தேர்ட் எபிசோடு தான் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடில் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கான ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொன்றா முடிச்சு அவுத்துருக்காங்க. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் டைப்பில் போகுது இந்த ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலாக இந்த வெப்சீரிஸில். ஸோ கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ப்ரெசன்ட் ஃப்ளாஷ்பேக் ப்ரெசன்ட் அந்த மாதிரி தான் போயிட்டு வருது இது. ஸோ அதுவும் இதில் ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்த எபிசோடு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய வந்து ஒவ்வொரு இதுவுமே ஒரு ஒரு விஷயத்தையும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடில் நடந்த சம்பவத்துக்கான ஒரு ஒரு ரீசனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க. ப்ளஸ் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடோட எண்டு லாஸ்ட் ஒரு 2 வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த ஒன்று வச்சாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு எபிசோடில். மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா கலையரசன், ஸோ அவர் வந்து எப்படி இறந்தார் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து எப்படி இறந்தார் அப்படின்றது இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இதில் அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணால் தான் ஒரு வம்சமே அழியும், அவங்க வன்மத்தால் தான் ஒரு வம்சமே அழியும் அப்படின்வாங்க. அதுக்கான ஒரு விஷயமும் இதில் இருக்குது இந்த படத்தில், சாரி இந்த வெப்சீரிஸில். ஆக்சுவலாக இது வந்து அவங்க வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு எபிசோட் ஸ்லோவாக எடுத்து தேர்ட் எபிசோட் கொஞ்சம் ஸ்பீட் பிடிக்க விட்றாங்க. இதுவும் ஜென்ரலாக ஒரு எல்லா வெப்சீரிஸ் மாதிரியும் ஒரு ட்விஸ்டன் சின்ன சின்ன ட்விஸ்டன் டர்ன்ஸோட போகக்கூடிய நல்ல வெப்சீரிஸ் தான் அது ஆக்சுவலாக. பட் இது அவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு 8 or 9 வந்து அவங்க மொத்தமாக ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் அப்படியே ஒரு கண்டினியூஸாக பார்த்துருந்தா அந்த கண்டினியூட்டி கிடச்சிருக்கும். இது வந்து வாரம் வாரம் எவ்ரி ஃப்ரைடே போகிறதுனால இது வந்து ஆக்சுவலாக அந்த வெப்சீரிஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களே எனக்கு தெரியல, மறந்துடுவாங்க இப்போ அடுத்த வாரம் அடுத்த எபிசோட் வருதுன்ற கண்டிப்பாக மறந்துடுவாங்க. ஒரு 8-9 எபிசோட ஒரே சீசனாக மொத்தமாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்தா பெரிய ரீச் கிடைக்கும். இது ஏன் அவங்க இந்த சும்மா அந்த இங்கிலீஷ் வெப்சீரிஸை பார்த்து ட்ரை பண்ணுறோம் அந்த ஸ்டைலில் அப்படின்ட்டு வாரம் வாரம் போடுறாங்கன்னு தெரில. நிறைய பேர் மறந்தே போயிடுவாங்க அடுத்தடுத்த வாரம் ஒரு ஒரு எபிசோடு வருதுன்றது. இப்போ வந்து எவ்ரி ஃப்ரைடே தான் ஒரு எபிசோட் வருது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸாக இருந்தாலும் கண்டினியூஸாக ஒரு 5-6 எபிசோட் அட்டன்ஸ் வச்சு பார்த்து தான் நமக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஆழத்து அந்த ஸ்டோரிக்குள்ளே போக முடியும். நம்ம வாரம் வாரம் ஒரு எபிசோட் பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். வர வர ஒரு எபிசோட் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு அட்ராக்ஷனே இருக்காது, கதை புரியும் பட் ஆனால் அந்த அட்ராக்ஷன் பெருசாக இருக்காது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் ராஜ்குமார் எடுத்திருக்காரு. ஸோ மெயினாக அந்த வெற்றிமாறன் ஷோ ரன்னர்னே கண்டிப்பாக வந்து இந்த மேல் ஜாதி இந்த கீழ் ஜாதி பற்றி பேசுவாங்கன்னு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எபிசோட ரிவ்யூவிலே சொன்னேன், அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸ்லாம். பட் அவங்க ஒன்றா விட்டு இருந்தால் நல்லா இருக்குமோன்றதே என்னோட இதுதான். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வந்தது ஆக்சுவலாக. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு எபிசோடில். ஸோ இதுக்கடுத்து என்னென்ன வரும்ன்றது தெரியல. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி வெப்சீரிஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கலாம், நம்ம நிறையவே பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம தமிழ்லேயே. பட் அவங்க அந்த ஒரு விஷயம்தான் அந்த வாரம் வாரம் ஒவ்வொரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய எனக்கு ஒரு மனசாக தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் கம்பேர் பண்ணுவோம், இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட் கொஞ்சம் டல்லாக பிடிச்சது, இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ஃபேஷ்பேக் போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்து வர எபிசோட் இன்னும் எப்படி போகுதுல இன்னைக்கு அந்த கடைசி அந்த எண்டு இது இன்னைக்கு எபிசோடோட அந்த ஒரு எண்டு 2 பார்க்கும் போதே தெரிஞ்சது கண்டிப்பாக அதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. நான் வந்து ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன் போன இதுக்கு முன்னாடி வீடியோ இந்த பேட்டைக்காளி எபிசோட் 2-1 ரிவ்யூவில் பெருசாக இல்லை ஜல்லிக்கட்டு இல்லையே ரொம்ப ஜாதி பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஜல்லிக்கட்டு சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் கண்டிப்பாக வச்சிருக்காரு, ஏன்னா அது இன்னைக்கு பார்த்தா இந்த எபிசோடோட எண்ட்லேயே தெரியுது. கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸில் நிறைய ஜல்லிக்கட்டுங்க தான் அதிகமாக இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்கலாம், நல்லா லைவ் லொக்கேஷனில் எடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். பட் பார்ப்போம் எப்படி இது வந்து இன்னும் இருக்குன்றது. இதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு சீன்ஸ் நிறையா இருக்கும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது கதைப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் ஃப்ரைடே வருது, எவ்ரி ஃப்ரைடே ஒரு எபிசோட் வருது. ஸோ பாருங்கள் ஆஹா ஓடிடியில், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சீரிஸ் தான் அது. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.